ஹாய் பீபர்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் அதிகாரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் விங்ஸ் ஃப்ரை, அதாவது கோழி வறுவல். நிறைய பேருக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சிக்கன் விங்ஸ் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப, 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். ஸோ நான் இங்கே முழு கோழியோட சிக்கன் விங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு முழு கோழியோட சிக்கன் விங்ஸ் தாங்கன்னு கேட்டு வாங்குங்க, இல்லைனா அவங்க வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் சிக்கன் விங்ஸ் வராது. முழு கோழியோட சிக்கன் விங்ஸ் பாதியாக வெட்டியிருக்கோம், அண்ட் மேலேயும் கீறி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது கிளறி விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் விங்ஸ் மேலே தடவி விடலாம். ரெண்டு சைடும் நீங்கள் தடவி விடணும். இப்போ நம்ம 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போது சைட் பை சைட் நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அட்டுக்கல் எடுத்துக்கோங்க, அதோட 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொஞ்சம் நசுக்கி விடுங்க. இப்போது 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதை விட்டு நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். நல்லா வந்து இடித்து வச்சுக்கோங்க. அந்த சாஸ் பதத்தில் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு, சிக்கன் விங்ஸ் நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம சிக்கன் விங்ஸ் ஃப்ரை பொரிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து ரொம்ப தீயாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரௌனிஷ் ரெட் கலரில் வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க, சிக்கன் விங்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ பரிமாறும்போது மறக்காமல் ஆனியன் ஸ்லைசஸ் அண்ட் லெமன் வந்து கட் பண்ணி வச்சு பரிமாறுங்க. அண்ட் இந்த சாஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.